பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக திரண்டாங்க. பல்கலைக்கழகத்துல முளைஞ்ச நேரம், பல்கலைக்கழகத்துக்குள்ள இருந்த முதலாவது தூபியான முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி முற்றாக இடித்து அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சிதைவுகளை அப்ப ஏத்த வழிகிட்டவன் அப்ப நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம், ஏத்த வேண்டாம் ஏத்த வேண்டாம் கேட்கல. அப்ப நாங்கள் கடைசி கட்டமாக ஜனநாயக வழியில அமைதியாக அதுல குந்தி இருந்தாங்க, இதை எடுத்துக்கொண்டு போயிலாண்டு. அப்ப பதிவாளரும் அவருக்கு பக்கத்துல இன்னும் ஒரு பல்கலைக்கழக உத்தியோகர் நின்றவ வெளிப்படையா சொல்லிச்சுன்னா இவைக்கு மேல வெக்குவாளை எடுத்துக்கொண்டு பிறகு இன்னும் ஒரு நாலஞ்சு மாணவர்கள் அடிப்படையான ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றணும் நினைக்கிறேன். பல்கலைக்கழக மாணவர்களும் வந்ததால எங்களுக்கு மேல பெக்குவ ஏத்தல, நாங்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. நாங்கள் பெக்குவாக்களுக்கு எதிர்ப்பை காட்டினதை அடுத்து ரெண்டு பெக்குவும் வெளியேறியது. பிறகு போலீசார் அந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு தெரிவிச்ச விடயம் என்னென்றால், நாங்கள் ஒரு 10 பேர் நின்றாங்க. நான் அந்த இடத்திலிருந்து வெளியேறாட்டில் அந்த மாணவர்களுக்கு எதிராக பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து அவர்களை கைது செய்வோம் என்று சொன்னார்கள். நான் கைது செய்யறதை பற்றி நான் பயப்பட இல்லை. ஏனென்றால் என்ன கைது செய்வதாக இருந்தால் அத்துமீறல் என்ற குற்றச்சாட்டு கீழே மட்டும்தான் கைது செய்ய முடியும். அதை எப்படி எதிர்கொள்றதும் எனக்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாணவர்களுக்கு எதிராக பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்வோம் என்று மிரட்டினார்கள். அப்ப அந்த நேரத்தில் மாணவர்களிடம் கேட்டேன், என்ன செய்வது என்று. மாணவர்கள் சொன்னார்கள், சார் நாங்கள் வெளியேறுவோம், அதற்கு அமைவாக நாங்கள் வெளியில வந்திருக்கிறோம். ஆனால் ஏற்கனவே இருந்த இரண்டு JCP இயந்திரங்களும் ஏன் நின்றது என்றால், இரண்டாவது தூபியான இறந்த உயிர்களினுடைய நினைவாக அமைக்கப்பட்ட அந்த தூபியையும் அவை இடித்து அளிக்க வழிகிட்டவை. நாங்கள் அங்கே எங்களை எதிர்ப்பை காட்டினபடியால் தற்காலிகமாக அது நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இந்த போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட அந்த தூபி இன்றைக்கு அல்லது நாளைக்கு இடிக்கப்படலாம். இதுல வேதனையான விடயம் என்னவென்றால், தமிழ் உத்தியோகத்தர்கள், பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள், பதிவாளர் உட்பட பெக்குவை ஏத்துமாறு கூறுகிறார்கள் என்றால் நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேணும். இப்ப நான் வந்து இங்க சட்டத்திறனியாகவோ அல்லது அரசியல்வாதியாகவோ நான் வரையில்லை. நான் இந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவன், இங்கே சட்ட மாணவர் சங்கத்தினுடைய முதலாவது தலைவராக இருந்தேன், சட்ட மாணவர் பழைய மாணவர் சங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறேன். அப்ப பல்கலைக்கழகத்தில் நடக்கிற ஒரு அராஜகத்தை தட்டி கேட்கிற அதிகாரமோ உரிமையோ ஒரு கடமையோ பழைய மாணவர்களாக எங்களுக்கு இல்லை என்று நிர்வாகமோ அல்லது எவருமே சொல்ல முடியாது. நாங்கள் இதற்கு எதிராக எப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் என்று நாங்கள் மட்டும் தீர்மானிக்க இயலாது. நாளைய தினம் மாணவர்களையும் நிர்வாகத்தையும், அதாவது மாணவர்களுடைய நிர்வாகத்தையும் அழைத்து ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்க இருந்து எங்கட பல்கலைக்கழகத்தை பாதுகாக்க வேண்டியது எங்கட கடமை. கொரோனா சுகாதார விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் பல்கலைக்கழக சொத்துக்களுக்கு கிஞ்சித்தும் சேதம் விளைவிக்காமல் நாங்கள் இருப்போம். உண்மையில் அங்க வந்திருந்த போலீசார் எங்களை மாணவர்களை படுமோசமாக அச்சுறுத்தினவர். அந்த விடயத்தை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். நிர்வாகத்தாக பாதுகாப்பாயிருக்கிறோம். ஒரு 5-6 பேருக்கு மேல நிக்கிறேன். பொருத்தமான நேரத்தில் சொல்லுவோம். நன்றி. ரைட் வெரி வா.